முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் மூலம் ரொம்ப பெருமையாக இருக்கேன். இது நம்மளோட ஆட்டம், எங்களோட ஆட்டம். ஸோ இதுக்கு என்னை வந்து ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு செலக்ட் பண்ணதுக்கு மூலம் அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வந்து ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணி போடுற ஒரு பெரிய சண்டை மாதிரி தான் இருக்கும், பெரிய வார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்துருக்கேன் ரீசெண்டாக ஸ்டார்ஸில் பார்க்கும்போது, சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம் பட்டு அப்படிலாம் பார்த்ததில்ல. நான் இது ஒரு பெரிய வெறி இருக்குது, இதில் அவ்வளோ பெரிய ஆக்ரோஷம் இருக்குது. ஸோ இதில் கலந்துக்கிட்டு நான் ரொம்ப பெரிய சந்தோஷம் அடைகிறேன். நன்றி, அதுக்கு நான் தான் நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ. ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் ஒரு மாதத்தில் சீசன் ஸ்டார்ட் ஆக போகிறது. நம்மளுடைய டீம் எல்லாருமே இங்கே இருக்காங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏதாவது உங்களுடைய பெஸ்ட் விஷஸ் கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் இன்னும் நம்மக்கிட்ட ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும். கிரிக்கெட்டை தாண்டி இந்த கேம் போய் சேரணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இது ரொம்ப சின்ன இடத்துல நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அழகாக விளையாடக்கூடிய விளையாட்டு. இது நம்மளோட விளையாட்டு. இது இன்னும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டர்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த கேம்ஸ் இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகணும், அதுக்கு நானும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உங்கள் கேம்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பார்க்கும்போது ஒரு பெரிய எனர்ஜி இருக்கும். அது அந்த வே யூ ப்ளே அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ரொம்ப பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரியே தெரியும். நான் நிறைய இடத்துல நான் டைவர்ஸ் ஆகும். இப்போ நான் ஒரு ஃபுட்பால் பார்க்குறேன் இல்லை என்ன பார்த்தா ஒரு கிரவுண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் இங்கே பார்க்கணும், அங்கே பார்க்கணும், பால் போடுறோன்னு பார்க்கணும். இங்கே அப்படி இல்லை, என் கண்மாடி என் பக்கத்தில் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ இந்த கேமோட வேகம், இதோட விவேகம், இதோட வியூகம், இது அத்தனையும் இதோட அழகு. அது நீங்கள் விளையாடுறத நான் பார்க்க போகிறேன், அது கூட இருந்து பார்க்க போகிறேன். அது எனக்கு பெரிய பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் இந்த கேம் இதை விட இன்னும் பெரிய இடத்துல நிறைய பேரோட இதை லான்ச் ஆகணும்னு விரும்புகிறேன். ஒரு மாசம் ஏன்னா கேம் பேசாமல் மாசான கேம் இது, நம்மளோட மாஸ் இது. ரமேஷ் வந்து ஸ்டேடியம்ல வந்து சியர் பண்ண உங்களுடைய மெசேஜ் கொடுங்க ப்ளீஸ். இவ்வளவு நேரம் அதான் சொன்னேன், உங்களுக்கு சரியா புரியல. ஆல்ரைட். நான் இது அது தனியாக, இது பிராண்ட் இல்லை. இது நம்ம நமக்கெல்லாம் தெரியும். இது நம்ம கிட்ட உருவானது, நம்மளோட கேம். இது நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம், நம்ம தான் விளையாடணும், இதை நம்ம தான் செலிப்ரேட் பண்ணோம். நம்மளோட சொந்தம் அது. ஸோ இது இது விளையாடுறத பார்க்க ஆரம்பிச்சாலே போதும். இது ஒரு கண்டீஜியஸ். இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து வெறும் கண்டீஜியஸ் ஸ்போர்ட்ஸ். இது பார்த்தோன்னு விளையாடணும் தோடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் இது. ஸோ இது ஒரு பெரிய செக்ஸியான கேம். இது கன்ஃபார்மாக இதுக்குள்ளே இன்னும் பெரியப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் இதை போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நானும் சும்மா இருக்கும்போது பார்க்குறேன், வரும்போது தான் சொல்லிட்டுருந்தேன் அவங்ககிட்ட. இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஃபார்ம்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக இன்ட்ராக்டிவாகவும் இன்னோவேட்டிவாகவும் இருக்குது. நல்லாங்கன்னு நினைக்கிறேன் ஜனங்க. மட்டுமே சார், இந்த டீமுக்கு வந்து தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸ்னு பேர் வச்சுட்டு ரெண்டே ரெண்டு பிளேயர் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க, ஏன்? எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு பிளேயர்ஸ் அல்ல, அஞ்சு பிளேயர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கேன். மேற்கொண்டு நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் மூணு பேர் தமிழ்நாட்டில் இருக்கேன். மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ண தமிழ்நாட்டுக்காக சான்ஸ் கொடுத்து, தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்காக விராட்டு வீரர்களுக்காக சான்ஸ் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும்போது எல்லா ஸ்டேட்லையும் எல்லாம் இருந்துக்கிட்டு கூட அவர் சான்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த இது வச்சு அந்த டீம் பர்ஃபார்மன்ஸு பிளேயர் பர்ஃபார்மன்ஸுக்காக தான் இப்படி பண்ணிட்டு வந்தேன். போன வருஷம் கரெக்டாக ரெண்டு பேரும் தான் இருந்திருப்போம். ஆனால் இந்த வருஷம் சீசனுக்கு ஜாஸ்தி ஆள் இருக்கு, அஞ்சு பேர் இருக்கேன் பிளேயர். இன்னும் கூட மேபி உள்ள என்ன இருக்க தெரியாது. இப்போ எல்லாத்தையும் இங்கே பேச முடியாதுல்ல எல்லாத்தையும். இல்லை நீங்கள் சொல்கிறதா கரெக்டு. ஒன்று ஒன்றா தானே உள்ளே சேரும். மூல ஆர்வத்தில் வரட்டும், உள்ளே வரட்டும், மெல்ல மெல்ல வந்துடும். அது எல்லாத்துலையும் அப்படி பிரித்து பார்க்க வேணாம்னு தோணுது. விளையாட்டு தானே அது. அவ்வளோ கொண்டு வருவோமே, முதல்ல லான்ச் ஆகட்டுமே. அதுக்குள்ளே போய் சேர்த்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கல்லா கட்டணும் இல்லை. இப்போ நீங்கள் ஷோ நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும், வந்து சேரணும். விளையாடுறவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று இருக்குல்ல. நம்ம எல்லாத்தையும் அப்படி பிரித்து பார்ப்போம். நான் அது யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. ஒருவேளை நான் இந்த இடத்துல இருக்கேன், அதனால் இவன் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு பின்னாடி ஒரு செலவு இருக்குது, எல்லாம் சேர்ந்தா இருக்குது. இது நிறையா மொத்தமாக மாதம் ஆக ஆக அது தனியாக அதெல்லாம் உடையும்னு நினைக்கிறேன். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது மொத்தமாக சேர்ந்து இந்த கேம் நம்ம தெருமுக்கில் ஒரு ரெண்டு பேட்டும் பாலும் கிடச்சா நம்ம எப்படி கிரிக்கெட் விளையாடுறோமோ அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தால் கபடி விளையாடலான்ற எண்ணம் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே போச்சு. இதை கொஞ்சம் மாஸ்க் கூட்டணும், அது தன்னால் மாறும் நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இங்கே இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தது வியாபாரிகள் தான். நீங்கள் அது ஒன்றுமே பண்ணுது. நீங்கள் கண்டுபிடிக்கிற எல்லாத்தையுமே சரி, அது இன்னோவேட்டிவாக எதுவாக இருந்தாலுமே சரி, அது வியாபாரத்தின் மூலமாக தான் போய் எல்லோரும் போய் சேருது. வரும்
ஆமா இல்லைன்னு நீங்க வேற வேற திருந்திரு வேற வேற கேள்வி கேட்டு இருக்கீங்க. நான் ஒரு பதில் தான் சொல்றேன், ஆமா அது வர வரதான் செய்யறோம். நீங்க நீங்க மாற்றத்தை உடனே எதிர்பார்க்குறீங்க, அது நடக்கும்னு நான் சொல்றேன். நடக்காது சொல்ல வரல, இதை ஏத்துக்கணும்னு சொல்லுவாரு. மாற்றம் நடக்கும், ஃபியூச்சர் எதிர்பார்ப்போம்னு சொல்லுவாரு. அதுதான் சரி, அதுதான் மெல்ல சேரணும், அதுதான் என்ன மாதிரி ஒரு மூஞ்சியா சரியும். உங்களாம் தெரிஞ்ச மூஞ்சினால என் மூஞ்சி வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். சோ இது மூலம் போய் சேரும் நான் நம்புறேன். இனிக்கு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோம். We are very thrilled to have our brand ambassador. So I really request you to stick your questions to அவங்களுடைய association. அவங்க சொன்ன மாதிரி he's so happy. India கோல்டு மெடலை மிஸ் பண்ணிருச்சு. கண்டினியூஸா 7 டைம் கோல்டு மெடல் அடிச்ச இந்தியன் டீம் ப்ரோ கபடி வந்து நம்மளுடைய ஸ்கில் எல்லாத்தையுமே வந்து ஃபாரின் பிளேயருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்மள்கிட்ட இருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தலைவாசோடைய கோச்சாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, மும்பை டீம்ல இருந்து ஒரு வின்னிங் கோச் நீங்கள், தமிழ் தலைவாசை எப்படி ப்ரொமோட் பண்ண போறீங்க? இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த ஏஷியன் கேம்ஸில் பொறுத்ததுக்கப்புறம் ஒரு பேஜ் என்னன்னா, ஈரான் ஒரு 2010 இருந்த பர்ஃபெக்டாக அவர் அந்த இந்தியாவில் வந்திருக்கிறேன், ட்ரைனிங் பண்ணியிருக்கிறேன். அவர் அந்த எப்படியாவது ஏஷியன் கேம்ஸ் மெடல் வாங்க ஒரு முன்னேறலமே அவர் இருந்தேன். நல்லா ட்ரைனிங் பண்ணேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இந்தியன் டீமும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நல்லா மெயின்டைன் பண்ணி தான் ஏஷியன் கேம்ஸ்க்கு போனேன். இந்த கேம் சொன்னால் எல்லா டைமிலும் எல்லோரும் ஒரே மாதிரி விளையாட முடியாது. சில கேமில் அஜய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவான், சில கேம் பிரதீப் நர்வால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவான். அந்த ஒரு ஒரு குரூப்பாக ஒரு ஒர்க்கு அங்கே நடக்கணும்னா கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு தான் போனோம். அந்த அளவுக்கு இந்த வருஷம் கிளிக் பண்ணலாம். அதனால தான் ஒரு மிஸ் ஆயிடுச்சு, நம்ம டீம் கோல்டு மெடல் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு டோஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கேன். ஆனால் இந்தியன் டீமுக்காக இந்தியாவில் நிறைய கபடி பிளேயர், நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்கேன். இனி ஃபியூச்சரில் அவர் நல்லா பிக்கப் பண்ணி வந்துடும். த்ரூ ப்ரோ கபடி, சீனியர் நேஷனல்ஸு, கேம்ப்ஸ் இதெல்லாமே வச்சுட்டு போக நல்லா வந்துடும். 100% நெக்ஸ்ட் ஏஷியன் கேம்ஸு எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு எல்லாம் பிளானிங் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ப்ரோ கபடியிலே நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்காக நல்லா ட்ரைனிங் நல்லபடியாக போயிட்டுருக்கேன். நல்ல பிளேயர்ஸ் இந்த வருஷம் நம்ம டீம் கூட இருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கேன், யங் பிளேயர்ஸ் இருக்கேன். ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது நல்ல ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது நமக்கு முக்கியமான தேவை. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃபுல் டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் உங்களை சப்போர்ட்டு, தமிழ் மக்களை சப்போர்ட்டு, அதுதான் மெயின் நமக்கு தேவை. அந்த பிளெஸிங்ஸ் இருந்தானா 100% இந்த வருஷம் தமிழ் தலைவாஸ் டீம் நல்ல ஒரு பொசிஷன் வந்துடும் நம்பிக்கை எனக்கு இருக்கேன். முதல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணன் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன். இது நம்மளோட ஆட்டம், எங்களோட ஆட்டம். ஸோ இதுக்கு என்னை வந்து ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு செலக்ட் பண்ணதுக்கு மூலம் அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வந்து ஒரு டெரிட்டரியை மார்க் பண்ணி போடுற ஒரு பெரிய சண்டை மாதிரி தான் இருக்கும், பெரிய வார் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். நானும் பார்த்துருக்கேன் ரீசெண்டாக ஸ்டார்ஸில் பார்க்கும்போது, சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம் பட்டு அப்படிலாம் பார்த்ததில்ல. நான் இது ஒரு பெரிய வெறி இருக்குது, இதில் அவ்வளோ பெரிய ஆக்ரோஷம் இருக்குது. ஸோ இதில் கலந்துக்கிட்டு நான் ரொம்ப பெரிய சந்தோஷமடைகிறேன். நன்றி, அதுக்கு நான் தான் நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ. ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் ஒரு மாதத்தில் சீசன் ஸ்டார்ட் ஆக போகிறது. நம்மளுடைய டீம் எல்லாருமே இங்கே இருக்காங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏதாவது உங்களுடைய பெஸ்ட் விஷஸ் கொடுங்க, உங்களுடைய சப்போர்ட் நினைக்கிறேன் ஜனங்க. மட்டுமே சார், இந்த டீமுக்கு வந்து தமிழ் தலைவாஸ், தமிழ் தலைவாஸ் பேர் வச்சுட்டு 2 பிளேயர் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க, ஏன்? எல்லாருக்கும் வணக்கம். 2 பிளேயர்ஸ் இல்ல, 5 பிளேயர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கேன். மேற்கொண்டு நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் 3 பேர் தமிழ்நாட்டில் இருக்கேன். மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ண தமிழ்நாட்டுக்காக சான்ஸ் கொடுத்து, தமிழ்நாடு பிளேயர்ஸுக்காக விராட் வீரர்களுக்காக சான்ஸ் கொடுத்துருக்கு, மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு டீமை ஃபார்ம் பண்ணும்போது எல்லா ஸ்டேட்லையும் எல்லாம் இருந்துக்கிட்டு கூட அவர் சான்ஸ் கொடுத்துருக்கணும். அந்த இது வச்சு அந்த டீம் பர்ஃபார்மன்ஸு, பிளேயர் பர்ஃபார்மன்ஸுக்காக தான் இப்படி பண்ணிட்டு வந்தேன். போன வருஷம் கரெக்டாக 2 பேர் தான் இருந்திருப்பேன், ஆனால் இந்த வருஷம் சீசனுக்கு ஜாஸ்தி ஆள் இருக்கு, 5 பேர் இருக்க பிளேயர் இன்னும் கூட மேபி உள்ள என்ன. இப்போ எல்லாத்தையும் இங்கே பேச முடியாதுல்ல எல்லாத்தையும். இல்லை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஒன்று ஒன்றா தானே உள்ளே சேரும். மூல ஆர்வத்தில் வரட்டும், உள்ளே வரட்டும், மெல்ல மெல்ல வந்துடும். அது எல்லாத்துலையும் அப்படி பிரித்து பார்க்க வேணான்னு தோணுது. விளையாட்டு தானே அது, அவ்வளோ கொண்டு வருவோமே முதல்ல லான்ச் ஆகட்டுமே. அதுக்குள்ள போய் சேர்ந்த என்ன பண்ணுறது சொல்லுங்க. கல்லா கட்டணும் இல்லை. இப்போ நீங்கள் ஷோ ப்ரொஜெக்ட் பண்ணணும், வந்து சேரணும்,
விளையாடுறவங்க இருக்காங்க, எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று இருக்குல்ல, நம்ம எல்லாத்தையும் அப்படி பிரித்து பார்க்கணும். நான் இது யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, ஒருவேளை நான் இந்த இடத்துல இருக்கேன் அதனால இவன் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்குது, அந்த வேலைக்கு பின்னாடி ஒரு செலவு இருக்குது, எல்லாம் சேர்ந்தா இருக்குது. இது இது நிறைய மொத்தமாக மாதம் ஆக ஆக அது தானே அதெல்லாம் உடையும் நினைக்கிறேன். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது மொத்தமாக சேர்ந்து இந்த கேம் நம்ம தெருமுக்கில் ஒரு ரெண்டு பேட்டும் பாலும் கிடைச்சா நம்ம எப்படி கிரிக்கெட் விளையாடுறோமோ அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தால் கபடி விளையாடலான்ற எண்ணம் வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக உள்ள போச்சு தான் இதை கொஞ்சம் மாஸ் கூட்டணும். அது தன்னால் மாறும் நான் நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக இங்கே இருக்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தது வியாபாரிகள் தான். நீங்கள் அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கண்டுபிடிக்கிற எல்லாத்தையுமே சரி, அது இன்னோவேட்டிவாக எதுவாக இருந்தாலுமே சரி, அது வியாபாரத்தின் மூலமாக தான் போய் எல்லாரும் போய் சேருது. அது வரும், கன்ஃபார்மாக வரும். ஆமாம், இல்லைண்ணே, நீங்கள் வேறு வேறு திரும்பி வேறு வேறு கேள்வி கேட்டே இருக்கீங்க. நான் ஒரு பதில் தான் சொல்கிறேன். ஆமாம், அது வர வர தான் செய்கிறோம். நீங்கள் நீங்கள் மாற்றத்தை உடனே எதிர்பார்க்குறீங்க, அது நடக்கும்னு நான் சொல்கிறேன். நடக்காது சொல்ல வரல, இதை ஏற்றுக்கணும்னு சொல்லுவாது. மாற்றம் நிக நடக்கும், ஃப்யூச்சர் எதிர்பார்ப்போம்னு சொல்ல வரேன். அதுதான் சரி, அதுக்கு தான் மெல்ல சேரணும், அதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு மூஞ்சியாக சரியும். உங்களெல்லாம் தெரிஞ்ச மூஞ்சினால என் மூஞ்சி வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதன் மூலம் போய் சேரும் நான் நம்புகிறேன். ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். வி ஆர் வெரி த்ரில் டு ஹேவ் அவர் பிராண்ட் அம்பாசிடர். ஸோ ஐ ரியலி ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டிக் your questions to avangalude association. avanga sonna madri he is so happy. இந்த மேட்ச் வந்து இன்னமும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்னமும் நிறைய இடத்துல ரீச் ஆகணும். நம்ம பசங்களாம் தெருவில் இன்னமும் அதிகமாக விளையாடுற அளவுக்கு வந்து சேரணும் ஆசைப்பட்றேன். கபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச். அந்த சின்ன வயசு விளையாண்டுருக்கோம், இப்போ விளையாடுற அளவுக்கு அவ்வளோ தெம்பு இருக்கான்னு தெரில. ஆனால் இது சாதாரண கேமாக தெரிஞ்சில்ல எனக்கு இது வரைக்குமே. எப்பயுமே இந்த கேம் பார்த்தாலும் ஒரு பெரிய வார் சீக்வன்ஸ் மாதிரி, ஒரு போர்க்கள மாதிரி தான் இருக்கும். அந்த இந்த கலந்துக்கிற அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த தமிழ் தலைவாசிக்கனோட வாழ்த்துக்கள். இது இன்னும் பெருவாரியான மக்களை போய் சேரணும். கிரிக்கெட்டு மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி இது நம்மளோட ஸ்போர்ட்ஸ், நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம், நம்ம விளையாட்டுது. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.